வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில மனமான பூண்டு கார சட்னி தாங்க செய்ய போறோம். இந்த பூண்டு கார சட்னி வந்துங்க இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பூண்டு சட்னிக்குங்க 35 to 40 கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் உள்ள பூண்டு பால் உரிச்சு வச்சிருக்கேங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்க மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 10 to 12 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு அந்த அளவு நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு சட்னிக்கு வதக்கி விடுறதுக்குங்க 2 tablespoons எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது கூட எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு கூடவே பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பூண்டு பல் வதங்கட்டும். பூண்டு பல் ஓரளவுக்கு வதங்கிருக்குங்க. உண்ணி கொஞ்சம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கணும். இது கூடவே வரமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. பூண்டு பல் இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டானாங்க. இந்த சட்னி 2-3 வச்சும் கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ இறக்கி வச்சு சூடாக வச்சுக்கலாங்க. கடைசியாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சூடு அரைச்சிங்க, மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்னிக்கு அரைச்சாச்சுங்க. தாளிதம் சேர்த்துக்கலாம், வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ சட்னி தாளிக்குங்க 2 tablespoons எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியறது கூடவே 1/2 teaspoon உளுந்தம்பருப்பு, இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிதத்தை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாங்க. சீக்கிரமாகவே கெட்டு போகாது, டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி தோசை கூட நம்ம இந்த கார சட்னி இந்த பூண்டு சட்னி அப்ளை பண்ணிட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப அருமையான சுவையில மனமான பூண்டு கார சட்னி செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.